நோட்டாவிற்கும் கீழே ஓட்டு வாங்குகிற பாஜகவுடன் கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி தற்கொலை முடிவு எடுத்துள்ளதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் விமர்சனம் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து தியாகதுருகம் பேருந்து நிலையம் பகுதியில் வைகை செல்வன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக மதவெறி பிடித்த கட்சி என்றால் பாமக ஜாதி வெறி பிடித்த கட்சி என்று விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜகவின் பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது என்று ஹிந்தியில் பேசினார். பாண்டியன் ஒற்றையால் பாரிவேந்தர் யாருமே இல்லை. ஏசி சண்முகத்துக்கு அவரே தலைவர், கார் ஓட்டி தான் தொண்டர். தமாகாவில் நாலு பேர் தான் இருக்காங்க. வாசனுக்கு பின்னால் டிரைவரும் சமையல்காரரும் வீட்டு வேலை செய்கிறவர் தான் கட்சி நடத்துகிறாங்க. வேறு யார் இருக்கிறார்கள்? இவர்களெல்லாம் ஒரு கூட்டணியா? கட்சி சீஸ் மோடிக்கா கேரண்டின்னு என்ன அர்த்தம்? மோடியின் உத்தரவாதம். அதாவது வந்து மிக்சி கிரைண்டர் வாங்கினா 6 மாதம் கேரண்டி தருவாங்களம்மா, அது மாதிரி 5 வருஷம் உத்தரவாதம், 10 வருஷம் கொடுத்ததே போதும். அதான் நான் சொன்னேன், ஆர்கா தமிழ்நாடுமே நெய் 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 தால் பக்கா நயாகே அப்படின்னு அவருக்கு இந்தியில பதில் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆர்கா தமிழ்நாடுமே, தமிழ்நாட்டுல உன் பருப்பு வேகாதுன்னு அர்த்தம். நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, இது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் என்றார். ஜனநாயகம் மலர்ந்தால்தான் அடுத்த தலைமுறையை நம்மால் காக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இந்த தேர்தல் இந்த தலைமுறையை காப்பாற்றப் போகின்ற தேர்தல். இந்த தேர்தல் கொடுப்பவருக்கும் எடுப்பவருக்குமான தேர்தல். எடுப்பவர் நரேந்திர மோடி, மக்களுடைய பணத்தை எடுப்பவர். மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு ஆதரவாக அக்கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா மதசார்பற்ற ஜனநாயக நாடாக நீடிக்குமா என்பதற்கு விடையளிக்கும் தேர்தல் இது என்று கூறினார். This election is going to decide the future of India's secular democracy, whether we remain as a secular democratic republic. This is the importance of this election. சிவகாசியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி ஃபோர்டு இல்லாத பஸ் டிரைவர் என்றும், எந்த ஊருக்கு போகிறோம் என்று தெரியாமல் அவர் ஓட்டி சென்று கொண்டிருக்கிறார் என்றும் கிண்டலாக பேசினார். ஆனா எடப்பாடி பழனிசாமிங்கிற போர்டு இல்லாத பஸ் அந்த பஸ்ல டிரைவர் உட்கார்ந்துருக்காரு. நீங்க போய் ஏறி அண்ணே அண்ணே ஊருக்கு போகணும்னே, எந்த ஊருக்குப்பா? விருதுநகர் போகணும்னே. அப்படியா? போர்டு இல்ல அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. நீ உட்காருமா, நான் பாட்டுக்கு ஓட்டிட்டு போறேன். உனக்கு ஊர் வந்துச்சுன்னா இறங்கிக்க. யோ, மண்டல மூலம் இருக்காயா உனக்கு? போர்டே இல்லாம இந்த பஸ்ல நான் எப்படியா ஏறுவேன்? இந்த போர்டு இல்லாத பஸ் யாருன்னா அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எங்க போறேன்னு தெரியாத ஒரு பஸ் அன்னைக்கு அவர் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. தேர்தலில் ஆதரவு தராவிட்டால் ஐடி சோதனை நடத்தப்படும் என்று ஈரோட்டில் தொழில்துறையினரை பாஜகவினர் மிரட்டுவதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், 10 ஆண்டு கால சர்வாதிகார பாஜக ஆட்சியில் தொழில்துறை கடுமையாக நலிவடைந்துள்ளது என்று கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.